அடே எங்க அப்பா சோறு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குஸ்கா ரெசிபி தான் பார்க்க போறோம். COVID-19 வந்து பயத்துல யாரும் வந்து நான்வெஜ் பயப்படவே ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ நானும் ரொம்பவே பயந்திருக்கேன். அதனாலதான் இந்த குஸ்கா ரெசிபி வந்து நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அப்லோட் பண்றேன். ஸோ ரொம்ப சிம்பிளா வீட்லயே நம்ம வந்துட்டு குக்கர்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். பிரியாணி டேஸ்டியா இருக்கும், சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லயே வந்து செம்மையா இருக்கும். ஸோ இந்த குஸ்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதே மாதிரி புதினா 1/2 கப்பு அண்ட் கொத்தமல்லி 1/2 கப் வந்துட்டு நறுக்கி அந்த தக்காளி கூடவே நான் மிங்கிள் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் வந்து போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், முந்திரி ஸோ கொஞ்சமாக வந்து முந்திரி எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்காக எண்ணெய் எடுத்திருக்கேன். 3 to 4 டீஸ்பூன்ஸ் எண்ணெய் போதும். நெய் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் வேணும். ஸோ எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் அரிசியில் கூட இதை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் வந்து நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அளந்து எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் அரிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் தண்ணி தேவைப்படும். ஓகே, இப்போ வந்து நம்ம குக்கர் வச்சுட்டு குக்கரில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அண்ட் 2 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நெய் சேர்த்ததும் எண்ணெயும் நெய்யும் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை, பேலீஃப், ஓகேவா, இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதோட அரோமா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் இதோட அரோமா வந்ததுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா அது ஆப்ஷனல் தான். ஸோ முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். முந்திரி பருப்பை நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. முந்திரி பருப்பு சும்மா எண்ணெயில் பொரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுப்ப நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம். 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வந்துட்டு வேகணும். வெங்காயம் எந்த அளவுக்கு வேகுதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பண்ணக்கூடிய குஸ்காவும் அதே மாதிரி தான். ஸோ பிரியாணி மாதிரியே தான் நம்ம பண்ணுறோம். அதனால் ரொம்பவே வந்துட்டு ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகணும், கோல்டன் ப்ரௌனும் தாண்டி ஒரு கலர் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லா ஆனியனை வதக்கி விட்டுறலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம போட்ட வெங்காயத்துக்கும் நல்லா சுருங்கி வதங்கி வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு. ஸோ அடுத்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்க எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஸோ வெங்காயம் வதங்குறதும் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வதங்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அடி பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், இதுதான் காரம் கொடுக்கும் நமக்கு நம்மளோட குஸ்காவுக்கு. ஸோ எண்ணெயிலே போடுறது எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் நல்லாவே எடுத்து கொடுக்கும். ரெட் சில்லி பவுடர் போட்டு அதோட ஃப்ளேவர் கலர் வந்துட்டு நல்லா ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லாவே எடுத்து கொடுக்கும். இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் நான் தக்காளி கூடவே சேர்த்து கலந்தே வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம வந்துட்டு இப்போ கொட்டிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெயிலே வந்து புதினா கொத்தமல்லி நீங்கள் போடுறதுனால அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே குஸ்காக்கு. புதினா கண்டிப்பாக இருக்கணும், ஸ்கிப் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஸோ புதினா மட்டும். ஓகே, இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால நம்மளோட தக்காளி நல்லா மேஷ் ஆகும். பிகாஸ் நல்லா மேஷ் ஆனால் தான் வந்து உங்களுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும் நம்மளோட பிரியாணிக்கு. ஸோ இப்போ நல்லா தக்காளி வதங்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி கையிலேயே வந்து மசிச்சு விட்டுக்கோங்க, அதாவது கரண்டி வச்சு கையாலேயே நல்லா மசிச்சுக்கோங்க தக்காளி. ஸோ ரொம்ப பழுத்த தக்காளி எடுத்திங்கன்னா அது ஈஸியாக மசிஞ்சிரும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் காய தக்காளி எடுத்ததுனால நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 3 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கோம். அதில் முக்கியமான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நான் எடுத்திருக்கேன். இந்த பிரியாணி மசாலா தயிரில் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு பிரியாணி மசாலா. பிரியாணியோட அப்படியே அசல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். குஸ்காவில் அந்த பிரியாணி டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் கூடவே சேர்த்து. இதை நீங்க அப்படியும் சேர்க்கலாம். சேர்த்தா வந்துட்டு பாத்தீங்கன்னா அடி பிடிக்கும். தயிர் கூட சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்து நல்லா வந்து சூப்பரா வரும். சோ இப்ப வந்துட்டு கிளறி வீட்டுக்கலாம். நம்ம தயிரில் சேர்த்து கலர்றதுனால இதோட ஃப்ளேவர் வேற லெவல்ல இருக்கும். சோ தயிர் கூட சேர்த்து நம்ம மசாலாவை கொட்டிட்டோம் அதுல. ஸோ இப்போ வந்து இதை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்துட்டு வேக விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா வந்துட்டு திரிஞ்சு வர ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ இன்னும் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக கலராக வந்துட்டு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டேஜ் தான் வரணும். இந்த ஸ்டேஜ் தான் நமக்கு தேவை. ஓகே, நல்லா வந்துட்டு மேஷ் ஆகிடுச்சு. எல்லாம் நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிங்கிள் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் எடுத்த அளவு எடுத்த டம்ளர் இருக்கு இல்லையா, அரிசி எடுத்த டம்ளர். இதில் நான் வந்துட்டு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்களும் 4 டம்ளர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருந்ததுன்னா 4 சேர்த்துக்கோங்க. இல்லை உங்கள் அரிசி வேக வந்து இன்னும் நிறைய தண்ணி தேவைப்படும், வேறு அரிசியில் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் கூட சேர்த்துக்கோங்க. பட் இதில் வந்து வெறும் அரிசி மட்டும்தான், நமக்கு சிக்கன் மட்டன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் ஈஸியாக வெந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து 4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நம்ம நான்வெஜ் பண்ணுறா எப்பவுமே வந்து மஞ்சள்தூள் போடுவோம். பட் வெஜிடேரியன் இருந்தாலும் நம்ம வந்து இதெல்லாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கொஞ்சமாக கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி ஊற வச்சு நான் வடிகட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாஸ்மதி அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே. ஸோ தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணி கொதிக்காமல் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சேருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ எல்லா அரிசியும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப கலராதிங்க, ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வெந்து வர ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து நமக்கு உடஞ்சிரும் அரிசி. ஸோ இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரமெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம மூடிடலாம். ஸோ இதில் வந்து 2 விசிலுக்கு தான் நான் வைக்கிறேன். 2க்கு மேலே நான் வைக்க மாட்டேன் பாஸ்மதி அரிசிங்கிறதுனால. நீங்கள் நார்மல் அரிசி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 விசில் வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஓகே, இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 2 விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம் கேஸ். நம்மளோட குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக வந்து அடி பிடிக்காமல் ஸோ ஒன்று உதிரி உதிரியான குஸ்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெய் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இறக்கும் பொழுது வந்துட்டு நெய் சேர்த்து இறக்குனீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் செம்மையாக எடுத்து கொடுக்கும். ஸோ நெய் சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டுக்கலாம் சாதத்தை. ஸோ பார்த்தீங்கன்னா அடி பிடிக்காமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அரிசி எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா. பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு செம்மையான ஒரு குஸ்கா ரெடி. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.